தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கின வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களும் அனைத்து பள்ளி மாணவர்களும் விடுமுறையில் இருந்துகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட பல நாட்களாக வந்து விடுமுறையில் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்க போதுன்ற ஒரு டவுட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு சின்ன டிஸ்கஷனில் வந்து கல்வித்துறை வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜூலை மாதம் முதல் முப்பது சதவீத மாணவர்களோட மண்டல வாரியாக பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு துவக்க நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் வீட்டிலிருந்தே கல்வியை தொடர்வார்கள் என்றும் தெரிவித்திருக்காங்க இந்தியாவில் மண்டல வாரியாக பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிக்கைகள் தெரிவிக்குது ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களில் உள்ள பள்ளிகள் முதலில் திறக்கப்படும் துவக்க நிலை வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமில்லை அவர்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் கல்வியை தொடர்வார்கள் தனி மனித இடைவெளியை பராமரி பராமரிப்பதற்காக முப்பது சதவீத மாணவர்களோடு வகுப்புகளானது நடத்தப்படுகிறது மண்டல வாரியாக பள்ளிகள் மீண்டும் திறக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு பச்சை மற்றும் ஆரஞ்சு மண்டல மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளை மீண்டும் திறக்க அரசாங்கம் திட்டமிட்ட போதிலும் இது உயர்நிலை வகுப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிகளில் வீச்சில் செயல்படும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் கொரோனா பாதுகாப்பிற்காக விதிக்கப்பட்டிருக்கும் விதிகளை சிறு குழந்தைகள் பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதால் அவர்கள் தற்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே பாடங்களை தொடர்வார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு இந்தியாவில் பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கான அதிகாரப்பூர்வ வழி வழிகாட்டுதல்கள் இந்த வார இறுதியில் வெளியிடப்படும் இதன் தொடர்புடைய அனைத்து அமைச்சகங்களும் இதற்கு ஒப்புதல் அளித்த பின்னரே இறுதி முடிவும் எடுக்கப்படும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் சுமார் இரண்டு மாதங்களுக்கு மேலாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன பள்ளிகள் எப்போது திறக்கும் என்பது அனைவரின் மனதிலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு அநேகமாக ஜூலை மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என அறிவிக்கைகள் தெரி தெரிவித்திருக்காங்க தனி மனித இடைவெளி பராமரிக்கப்பட்டு முப்பது சதவீத மாணவர்கள் வருகையுடன் பள்ளிகள் திறக்கப்பட்டு இரண்டு ஷிஃப்ட் முறையில் இயக்கப்படக்கூடும் கொரோனா கட்டுப்பாட்டு வழி வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் மற்றவர்களை பின்பற்ற செய்யவும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் பள்ளியில் எந்தவித கூட்டங்களும் நடைபெறாது என்றும் அறிவிப்புகள் தெரிவிக்கிறது ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அறிவிப்பு தற்போதைக்கு ஒரு மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க இது கன்ஃபார்மாக ஜூலை மாதம் வந்து நமக்கு வருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்